மதுரை விளாச்சேரி பகுதியில் 3 மாத கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்த கணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கடமலை குண்டு பகுதியைச் சேர்ந்த ரம்யாவும் மதுரையைச் சேர்ந்த சதீஷும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் திருப்பரங்குன்றம் அருகே விளாச்சேரியில் உள்ள ஒரு தனியார் முதியோர் இல்லத்தில் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் சதீஷ்குமாருக்கும் ரம்யாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. நேற்று முன்தினம் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் சதீஷ் ரம்யாவை கட்டையால் தாக்கியுள்ளார். அதில் படுகாயமடைந்த ரம்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சதீஷின் தாய் தந்தை மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி நேற்று இரவு வரை ரம்யாவின் உடலை அவரது பெற்றோர் வாங்க மறுத்ததால் அவரது தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.